திருட்டுத்தனமாக திரைப்படங்களை பிரதி எடுப்போருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மாநிலங்களவையில் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் ஒளிப்பதிவு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்தார். மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், திரைப்படங்களை திருட்டுத்தனமாக பிரதி எடுத்து வெளியிடுவதால் திரையுலகம் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் வரை நஷ்டத்தை சந்திப்பதாக தெரிவித்தார். திரைப்பட திருட்டு புற்றுநோய் போன்றது என்றும், அதை வேரறுப்பதற்கு இந்த மசோதா வழி செய்யும் என்றும் அவர் கூறினார். திருட்டுத்தனமாக திரைப்படங்களை பிரதி எடுப்போருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அந்த படத்தின் தயாரிப்பு செலவில் 5% வரை அபராதம் விதிக்க இந்த சட்டம் வகை செய்கிறது. மேலும் திரைப்படங்களுக்கு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் UA சான்றிதழ் வழங்கும் போது அதை வயது வாரியாக UA 7+, UA 13+ மற்றும் UA 6+ என 3 பிரிவுகளாக வழங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.